ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபுல்லாக இருந்துச்சுனாவோ இல்லாட்டி வந்து ஃபைல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, எல்லா ட்ரைவும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆயிடுச்சுன்னா அதை வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா, இப்போ உதாரணத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைவ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு, எனக்கு வந்து எந்த ஃபைல் வந்து இல்லாட்டி ஃபோல்டர் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது வந்து வீடியோ ஃபைலாக இல்லாட்டி வந்து ஆடியோ ஃபைலாக இல்லாட்டி வந்து ஓஎஸ் ஃபைலாக அப்படிங்கிறது எதுன்னு தெரியல. நம்ம ஒரு சின்ன சாஃப்ட்வேர் போட்டு அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம வந்து டெலீட் பண்ண முடியும். ஓகே, இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணால், கூகுளில் போய்ட்டு ஸ்பேஸ் ஸ்னைஃபர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், நான் ஆல்ரெடி டைப் பண்ணிட்டேன். இதில் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துட்றேன். இப்போ டெஸ்க்டாப் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடுச்சு. 1 MB சாஃப்ட்வேர் தான். இப்போ எக்ஸ்ட்ராட் கொடுக்குறேன். இப்போ இந்த இஎக்ஸையை ரன் பண்ணிவிடும். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ண வாட்டி இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு என்னுடைய ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த பார்ட்டிஷன் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குது. நான் வந்து சி ட்ரைவ் கொடுத்துறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். கொடுத்தோடனே ஒரு எரர் வந்து வரும். ஏன்னா நம்ம வந்து இப்படி வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் மூலியமாக ஓப்பன் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து கீழே இப்படி வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அந்த ஃபோல்டர்ஸில் போய்ட்டு இதை இஎக்ஸியில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு இப்போ எஸ் கொடுத்துரும். இப்போ வந்துட்டு சி ட்ரைவர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அந்த மெசேஜ் வந்து எனக்கு வரல. இப்போ எனக்கு வந்து சி ட்ரைவில் வந்துட்டு டவுன்லோட்ஸில் தான் எனக்கு வந்து அதிகமான ஜிபி ஃபைல்ஸ் வந்து இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிட்டுனா எனக்கு வந்து சி ட்ரைவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து எனக்கு கம்மியாயிரும். இதே மாதிரியே நீங்களும் வந்துட்டு உங்களுடைய ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற எல்லா ட்ரைவும் செலக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.